தமிழ் வெல்கம் வணக்கம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ என்ன அதை பற்றினா, ஸோ ஒரு பப்ஜிக்கான ஒரு ட்ரிகர். ஸோ அந்த ட்ரிகரையும் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த பப்ஜிக்கான ட்ரிகர். ஸோ நான் தலையில் கட்டணும். ஓகே, இதுதான் அந்த பப்ஜிக்கான ட்ரிகர். ஸோ இந்த ட்ரிகர் பார்த்திங்கன்னா மேட் இன் சைனாவோட மாடல் தான். பட் இதை நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அல்லவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ட்ரிகர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ப்ளஸ் என்னோடய ரிவ்யூ. நான் ஃப்ராங்காக சொல்லலாம், இதை கிளிக் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சு ஓரளவு, அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ரிகர், அதனால தான். ஸோ இந்த ட்ரிகர் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துலாம். பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஒப்பீனியன்றது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. பட் இந்த பாக்ஸில் கவர் பண்ணும்போது இன்றைக்கி எவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க மட்டும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது மேட் இன் சைனா தான். ஸோ சைனாவில் எழுதியிருக்கு, பட் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பொறுத்த வரையும் இதுதான். ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டைப்பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அட்டைப்பட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டைப்பட்டியில் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க, கே10 அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. கே10 அப்படின்னா என்னன்னு தெரில. ஓகே, சும்மா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் இருக்குது. ஸோ ட்ரிகரில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ட்ரிகர், ஏதோ உண்மையை சொல்ல போனால் அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவு காம்ப்ரமைஸாக தான் இருக்கும் இந்த பட்ஜெட்டில். பட் இருந்தாலும் ஓகே தான், ட்ரிகர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. மேட் அந்த மேலே இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இதுதான், இந்த இது உடஞ்சிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு அதில், ஓகேவா? ஸோ தப்புன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்திங்கன்னா நான் அழுத்தி பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு கையை கிளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரிகர் நான் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருந்திருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிகர், ஸோ ட்ரிம்மர் கிடையாது, ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம், ஓகேவா? மற்றபடி இதில் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ சைலண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் இது ஓகே, காம்ப்ரமைஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பெஸ்ட் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னே தெரில. பட் ஓகே, அவ்வளோதான். நான் இந்த இதை இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த பட்ஜெட் இவ்வளோ தான். ஸோ இதில் மொத்தமே இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டப்பா, ஸோ இது, ஸோ இதோட ப்ரொடக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பபுள் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ இந்த பபுள் கவராக இது பேர் என்னன்னு சொல்கிறது, நம்ம சின்ன வயசுலாம் வெடிச்சு வச்சு ஆடுவோம் பார்த்திங்களா. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா அப்படியே ரேப்பர் பண்ணி கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ பெரிய கவர்ன்றதை மட்டும் பாருங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய இதை பார்த்திங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மடக்கு மடக்கியிருக்கேன். ஸோ இந்த மூணு மடக்கு வர வரைக்கும் இந்த சித்தினோண்டு பாக்ஸுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்காங்க. ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து வாங்குவேன் அப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா இந்த கவர் தான் அது, ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின கவர். ஸோ இவ்வளோ இந்த சின்ன ப்ராடக்ட்காக இவ்வளோ பெரிய கவர் கொடுத்து அதுக்காக பில்லு இருந்துச்சு, பில்லு தனியாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ட்ரிகர்ஸ் இந்த ஒரு சின்ன டப்பாவுக்கு இவ்வளோ பிளாஸ்டிக் கவர் போட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பெஸ்ட்டு தான், ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி ட்ரிகர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த ட்ரிகர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைட் செட் பண்ணிட்டேன், இந்த சைட் செட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதை செட் பண்ணும்போது என் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, இடத்துல இந்த கேமராக்கு பம்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அது பெருசாக இருந்துச்சு, அதில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க, ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஸோ அதான் இந்த கேமரா பம்ப் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். கஸ்டமைஸ் பண்ணுறது வரைக்கும் சும்மா ஒன்றும் இல்லை, உங்களோட கேம் செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் கஸ்டமைசேஷன் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயரில் நான் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வச்சுக்கலாம், எனக்கு தேவையானதை நான் வச்சுக்கிட்டேன், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் பார்க்கலாம். ஸோ இது இந்த அலை இந்த என்னோட பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் 144 Hz டச் சாம்பிளிங். ஸோ அந்த இதில் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ அதுக்காக தான் இதை நான் காட்டுறேன், ஓகேவா? ஓகே, ரீலோட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது என்னோட இதில் அது கரெக்டாக அந்த அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சரியாக நிற்க மாட்டேன்னு. ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி நான் ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ணுற ரீலோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதை ரெண்டு தடவை அழுத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரீலோடிங் டக்குன்னு ஆகும், அதாவது ரீலோடிங் ஆகணும்ல, அதுக்காக தான். ஓகே, நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் அப்படி, ஓகேவா? ஓகே, தென் நான் ஷூட் பண்ணிட்டு ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, அந்த ட்ரைனிங் மோட் எண்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னோட அது என்ன அந்த ஷூட்டர் வந்து பெருசாக வச்சுருக்கேன், அதனால் அப்படி தான் வரும், ஓகேவா? தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஓகே, இப்போ MP40 ஷூட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து அந்த சைடில் நான் ஸ்கோப் வச்சுருந்தேன். ஸோ ஸ்கோப்புக்கு எப்படி வேலை செய்யுது, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், ஸோ ரெண்டுமே எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கணும்ல. ஒரு முன்னே சொல்லணும்னா ரைட்டாக ரைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணி, லெஃப்ட் அண்ட் லெஃப்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஏகே எடுத்துக்கிறேன். ஸோ ட்ராகன் ஏகேவா, சாரி, ஃப்ளேம் ஏகே என்னோடது, ஃப்ளேம் ஏகே, சும்மா ஏதாவது சொல்லிக்கிறது தானே. ஓகே, ஃப்ளேம் ஏகே நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷூட்டர். ஸோ அந்த
இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கோப்புக்கு. ஸோ ஷூட்டர் பார்த்திங்கன்னா நீ அந்த இடத்துல வச்சுருந்தா வச்சுக்கலாம், பட் ஷூட்டர்ஸ் நான் அந்த சைடில் வைக்காத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஸோ கேமர் தரமாக பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியுது, பட் இது இதோட ஒப்பீனியன் சொல்லலாம், இப்படி தான் ஃப்ராங்கான ஒப்பீனியன் சொல்லலாம் இதுதான். ஓகே, ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது, அதேமாதிரி ரீலோட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது, பட் ரீலோட் ஆக டைம் ஆகுது, அந்த இது நீங்கள் ஸ்கிரீன் பார்க்கும்போதே தெரியும். அது ட்ரிகரோட ப்ராப்ளம் கிடையாது, ரீலோடிங்கோட ப்ராப்ளம் ஓகேவா. ஓகே, அதேமாதிரி ஸ்கோப் போடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது, அதேமாதிரி நீங்கள் ரீலோட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு ட்ரிகருமே எந்த ப்ராப்ளமே இல்லை, அது ப்ராப்ளமாக தான் திரும்பி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வரும்போது இது ரெண்டுமே ஆசம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா நம்ம தான் முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கலாமே அப்படின்றத நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதையும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. முக்கியமாக நான் எடிட்டிங் கூட யூஸ் பண்ணேன், ஸோ அந்த சைடில் வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கேயும் பேக் பட்டனுக்காக இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், பெட்டராக தான் இருந்துச்சு. ஓகே, இது எல்லாம் முடிஞ்சு, ஸோ இதோட ஃபுல் ஒப்பீனியன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதை முடிக்கணும்ல, ஸோ ஸ்டுடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி சின்ன ஒரு டப்பாக தான் அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட கேமிங் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோலாம் நல்லா இருந்திருக்காது எப்படியோ, பட் ப்ளே பண்ணி காமிச்சேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட ஒப்பீனியன், பட் இது நல்லா கிளிக்கியாக இருந்துச்சு. ஸோ பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னோடதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு, ஏன்னா 144 டச் சாம்பிளிங் இருக்கிறதுனால என்னோடதில் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. பட் இந்த ட்ரிகர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபுல்லாக ஸ்டீல் கிடையாது, மேலே மட்டும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல, ஸோ இந்த அமுக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இங்கே மட்டும் தான் உங்கள் ஸ்டீல் இருக்கும், மற்ற எல்லாமே இதில் பிளாஸ்டிக் தான், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது, நாங்களே பார்த்திங்கன்னா கேஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிடுவோம், பிகாஸ் இது கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பின் இதில் கொடுக்கல, மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ வர சில இதிலலாம் கொடுத்துருக்காங்க, பட் 100 ரூபீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பட்ஜெட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான மாடல்னு சொல்லலாம், இதை விட இன்னும் இருக்குது, பட் என்ன அதில் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ இது 100 ரூபா மொத்தம் டெலிவரி சார்ஜ், மொத்தமே சேர்த்து 100 ரூபாய்க்கு நாங்கள் பே பண்ணியிருந்தோம். டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு ஒருவேளை இது 100 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரலாம், எங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான். ஸோ அதனால் இதை நாங்கள் 100 ரூபீஸ்க்கு மட்டும்தான் வாங்கினோம். ஸோ வர்றதுக்கு கொஞ்சம் ஆச்சு, ஒரு 6 to 7 நாள் ஆச்சு, பட் எங்களை பொறுத்தவரை இந்த ட்ரிகர் ஒரு பெஸ்ட்டான ட்ரிகர். ஸோ இந்த ட்ரிகர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், இதோட லிங்க் பையன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான் வாங்கின லிங்க்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பை பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஃபயருக்காக இருக்கட்டும், பப்ஜிக்காக இருக்கட்டும், இல்லை கால் ஆஃப் டியூட்டிக்காகவே இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இது அதுக்கு மட்டும் தான் யூசேஜா அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ உதாரணத்துக்கு எடிட்டிங் கூட நான் யூஸ் பண்ணேன், பட்டு சில நேரத்தில் எனக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நான் அவ்வளோவா ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது, நான் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன், பட் என் ஃப்ரெண்டுக்காக தான் இது வாங்கினது, அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்பீங்க என்னடா கேமுக்கெல்லாம் காசு செலவழிக்கூடாது, இதை நீ வாங்கியிருக்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இது எனக்காக வாங்கினது இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. ஸோ அவன்கிட்ட நான் கொடுத்துருவேன், ரிவ்யூக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவனுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணுவேன் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் இது இன்றைக்கான வீடியோ, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல்லை கரெக்டாக கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க, ஆல்ல செட் பண்ணால் பொருளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ல அவங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களை அவைலபிளாக இருக்குது. என்ன சோஷியல் மீடியா லிங்க் ப்ரோ அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ இது மூணையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அவைலபிலிட்டியாக இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். திடீர்னு ஏதாவது டெக் நியூஸ், ஸோ முக்கியமான நியூஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் அங்கே அப்டேட் பண்ணிடுவோம், ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறது தெரியும். ஓகே, பாய்.